ஹலோ எவ்ரிவான், நான் நவீன் குமார். இன்றைக்கி இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து ரினோவேஷன் வந்து பண்ணிகிட்ருக்கோம். கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் வந்து இதில் இருந்தது கம்ப்ளீட்டாக வந்து நம்ம எடுத்துகிட்டு புதுசாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு எல் ஷேப் வந்து பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு. இந்த எல் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து பார்க்க போகிறீங்க. இதெல்லாம் வந்து எடுத்துட்டேன், பட் என்னென்னா எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்ட்டு காமிக்கிறேன். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பண்ணியிருக்கேன்ட்டு உங்களுக்கு க்ளீனாக வந்து தெரியும். நம்ம வந்து பண்ணலை, வேற ஒருத்தருக்கு பண்ணது வந்து நம்ம கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு புதுசாக வந்து மாற்ற போகிறோம். இதை வந்து புதுசாக வந்து மாற்றுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் அந்த வீடியோலாம் வந்து பார்க்குறீங்க இல்லையா, அந்த வீடியோலாம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நம்ம என்ன பிளைவுட் வந்து யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ வந்து குவாலிட்டியான மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் வந்து மேட்ரு கிடையாது. எவ்வளோ நம்ம வந்து வால் டச் பண்ணக்கூடாது, ஃப்ளோர் டச் பண்ணக்கூடாது, இதெல்லாம் வந்து பண்ணணும். நம்ம நிறைய வீடியோலாம் பாருங்கள். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் வந்து சொல்ல முடியாது, என்னென்ன வந்து பண்ண முடியும் அப்படின்ட்டு. அவன் வந்து எதனால் வந்து டேமேஜஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு சிம்பிளாக வந்து சொல்லிடுறேன் பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து புதுசாக வந்து பண்ண போகிறோம். ஏன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எல் ஷேப்லாம் எதுவுமே வந்து இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஜன்னல் இருக்கும், இந்த ஒரு ஜன்னல் இருக்கும், எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம டிசைனுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாற்ற போகிறோம். இது வந்து சின்ன கிச்சன், மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9x7 தான் இந்த கிச்சன். இது ரொம்ப பெருசுலாம் எதுவுமே கிடையாது. இந்த ஒரு எல் ஷேப் கவுண்டர் டாப் தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து போட்டிருக்காங்க. இந்த அந்த எல் ஷேப் பண்ணுறது வந்து நம்ம திருப்பி அதே மாதிரி போட்டுட்டு பேண்ட்ரி வந்து கொண்டு போகிறோம். இதுக்கு முன்னாடி இங்கே ரெண்டு வாஷிங் மிஷின் இருந்தது. எப்படின்னா அது ஒரு கிச்சனே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரு ஆனிங்கன்னா கிச்சன் மாதிரியே இருக்காது. அந்த நடக்கிற ஏரியா வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டே டைல்ஸ் தான் இருக்கும். அப்படின்னா 4 ஸ்கொயர் ஃபீட் மட்டும் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 ஸ்கொயர் ஃபீட் மட்டும்தான் இருக்கும். அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக வந்து பெருசு தான். பட் என்னென்னா இவங்க வந்து வாஷிங் மிஷின் எங்கே வைக்கணும்னு தெரியல, டிஷ் வாஷர் எங்கே வைக்கணும்னு தெரியல, ட்ரையர் எங்கே வைக்கணும்னு தெரியல, அதே மாதிரி ஃப்ரிட்ஜும் வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத இடத்துல வந்து அந்த கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா வச்சிருப்பாங்க. பட் என்னென்னா கம்ப்ளீட்டாக வந்து நம்ம டிசைன் வந்து தனியாக கம்ப்ளீட்டாக வந்து நம்ம மாற்றிடுவோம். இதில் பேண்ட்ரி வரும், ஃப்ரிட்ஜு வரும், எல்லாத்தையும் வந்து இதில் செட் பண்ணிவிட்டு என்னென்ன பண்ண போகிறேன்ட்டு இந்த வீடியோ வந்து ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு புரியும். அவேர்னஸ்
கையிலேயே வந்து எடுத்துடலாம் கையில் எடுக்கும்போது பிச்சுக்கிட்டு வந்துச்சு இப்படிதான் யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல இத்தனை நாளாக
அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேமேஜ் ஆகியிருந்தது. இப்போ இதுக்கு கேஸ் சிலிண்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் சைடு வந்து மாற்றிடும், இங்கே டேண்டம்ஸ் வந்து நம்ம போட்டுட்டு பண்ண போகிறோம். வால் டைம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணிடுவோம் எலக்ட்ரிக்கல்லாம் பிளம்பிங்லாம் சேஞ்ச் பண்ணிடுவோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா லாஃப்ட் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குண்டு பல்ப் வந்து போட்டிருக்காங்க வால் ஆஃபீஸ் வந்து. இந்த சைடு வந்து ஒரு டியூப்லைட் போட்டிருக்காங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வந்து இன்டீரியர் வந்து நம்ம எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி லைட்டிங் அவுட் புட் அண்ட் வந்து நம்ம கொடுத்தா தான் பெஸ்ட்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நல்லா இருக்காது. நார்மலையும் கொடுக்கலாம், பட் என்னென்னா எல்லா இடத்துல வந்து ஈக்குவலாக வந்து லைட்டிங் அண்டதாக வந்து இருக்காது. ஏன்னா இங்கே வந்து லைட்டிங் இருக்கா, இங்கே வந்து டார்க்காக இருக்குது. அப்படியே ஒரு நார்மலாக வந்து சொல்கிறேன், டார்க் ஆகிடும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டிங் எஃபெக்ட் அண்டது வந்து நல்லா கொடுத்தோம் அப்படின்னா கிச்சன் அண்டர் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ப்ரொவிஷனாக வந்து ஓம் ஒயிட், நியூட்ரல் ஒயிட், கூல் ஒயிட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லைன்லாம் வந்து நம்ம எப்படி வந்து கொடுக்குறோம் அப்படின்னா கிச்சனில் வந்து ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஹாட் வாட்டர் வந்து நம்ம இதில் வந்து கொடுக்க போகிறோம். நார்மலாக வந்து கொடுத்துக்கலாம், பட் என்னென்னா ஹாட் வாட்டரு நார்மல் வாட்டரு ரெண்டுத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இதில் கொடுத்துருக்கோம். இந்த ப்ரொவிஷன்லாம் எல்லாத்தையும் வந்து பேக் சைடு வந்து மாற்றிடும். ஃபியூச்சரில் வந்து அண்டர்மவுண்ட் ஆர்டர் வந்து விக்கலான்னு இந்த சைடு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணியிருக்கோம்னா இப்போ ப்ரொவிஷன் கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். இதோட பேக் சைடுன்றது வந்து கேஸ் பைப் லைன் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி போயிடும். ஏன்னா கேஸோட ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும். டேண்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். ஏன்னா கேஸ் வந்து பின்னாடி போயிடுச்சுனாலே அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும் நம்மளுக்கு. அந்த டேண்டம் நம்ம டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து இதெல்லாம் வந்து ஓப்பனில் தான் இருந்தது. அந்த வாட்டர் லைன் கனெக்ஷன் இதெல்லாம் இதோட அவுட் லைன், ஒன்று வாஷிங் மிஷினுக்கு, ஒன்று டிஷ் வாஷிங் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் வந்து ஆக்சுவலாக வந்து ரெண்டு இருந்தது இங்கே, அதுக்கு மேலேயும் வந்து மூணாவது வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க, பட் என்னென்னா வேணான்னு சொல்லி பேக் சைடில் வந்து பால்கனியில் போட்டுட்டு நம்ம இந்த சைட்லாம் வந்து மாற்றிடுவோம். இது இந்த லைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணி எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த எலக்ட்ரிக்கல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம். ஏன்னா இதை எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோலை எதுக்காக நம்ம சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா எப்பயுமே வந்து நம்ம ஒரு கிச்சனுக்கு வரோம் அப்படின்னா கண்ட்ரோல்லாம் வந்து ஒரே இடத்துல இருந்ததுனா சாக்கெட் வந்து ஒரு இடத்துல இருக்கலாம், கண்ட்ரோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல இருக்கலாம். ஐ மீன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் இருந்தது அப்படின்னா சாக்கெட் மட்டும்தான் இங்கே இருக்கும், பட் என்னென்னா சுவிட்ச் வந்து பின்னாடி இருந்ததுன்னா எப்போது ஆஃப் பண்ண ஆன் பண்ணுன்னா கை உள்ளே விட்டுட்டு ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லாமல் நம்ம இங்கே வந்து பேண்ட்ரி வந்து போட்டுருவோம். இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பாக்ஸ் அந்த அந்த ஃபிட்டிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வோலாம் வந்து நார்மலாக வந்து இந்த சைடு வந்து போட்டிருந்தாங்க. ஆர்வோனா அந்த ஆர்வோ கனெக்ஷன் அட்டை வந்து இந்த சைடு வந்து கொடுத்துட்டு இங்கேயே வந்து தண்ணியை வந்து பிடிச்சிருந்தாங்க. வால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராக், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய கிராக். இதெல்லாம் நெக்ஸ்ட் இந்த சீலிங்கே பாருங்கள், சின்ன சின்ன கிராக்லாம் வந்து ஏற்பட்டுனா இந்த வால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக சீல் பண்ணி அதில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நான் கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். நிறைய கிராக்ஸ்லாம் இருக்குது அந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து 2010 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து தான் கிச்சன்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. அதான் வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்து அவ்வளோதான் தெரிஞ்சது. ஏன்னா அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ராக்லாம் வந்துருக்கு. இப்போதைக்கு நம்ம கிச்சன் மட்டும்தான் பண்ண போகிறோம். அந்த கிச்சனில் வந்து நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து டெய்லி வீடியோஸ்லாம் போடுறேன், ப்ளீஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. ஓவராலும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது, ஏன்னா நம்ம உடச்சது தான் இருக்கும். உடச்சதுலாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். உடைக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம உடச்சி எடுத்துடலாம். கம்ப்ளீட்டாக உடச்சி எடுத்துட்டோம், ஆஃப் டேலேயே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக உடச்சி எடுத்துட்டோம். புதுசாக வந்து நம்ம பண்ணும்போது டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து போடுறேன். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா வந்து பண்ணியிருக்காங்க, இப்போ வந்து நம்ம என்னென்ன வந்து பண்ண போகிறோன்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து போட்டேன். இதில் வந்து யாரும் குறை சொல்லலை, யூஸ் பண்ணுற கிளைண்ட்டுக்கும் குறை சொல்லலை, செய்கிறவங்களுக்கும் குறை சொல்லலை. இப்படி இருக்குது கிச்சனு, நம்ம வந்து எப்படி மாற்ற போகிறோம் அதோட கான்செப்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோலாம் வந்து நம்ம உடைக்கும் போது எடுத்துகிட்ருக்கேன் தவிர இதில் வந்து யாருமே வந்து பார்த்திங்கன்னா தப்பாக வந்து நான் வீடியோலாம் வந்து போட மாட்டேன். ஏன்னா அவங்கவுங்க வந்து விருப்பம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு இன்டீரியர் வந்து செஞ்சுருக்கலாம், அவங்க ஓனருக்கு வந்து கரெக்டாக வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து போயிருக்கலாம், அவங்களுக்கு செட் ஆகலை, இந்த மாதிரி செட் ஆகலைன்னா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி வந்து ஒரு புவர் குவாலிட்டியில் வந்து பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வச்சு பண்ணும்போது வந்து நான் இதில் யாருமே குறை சொல்லலை, இப்படி தான் வந்து பண்ணுறாங்க, பண்ணியிருந்தாங்க. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம இப்படி மாற்ற போகிறோன்றதுக்காக தான் வந்து நான் வீடியோ வந்து போடுறேன். ஏன்னா பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம எடுக்கும்போது
வீடியோ வந்து போடாமல் இருந்திருக்கலாம். பட் என்னென்னா அவங்க வந்து என்னென்ன பண்ணியிருந்தாங்க, பேக்ரவுண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணியிருக்காங்க, ஒர்க்கெலாம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்றக்காக தான் வந்து வீடியோ வந்து போடுறேன். இன்னொன்று என்னென்னா, ஆல்ரெடி வந்து அந்த ஒர்க்கெலாம் வந்து பண்ணியிருப்பாங்க, அந்த ஒர்க்னா மாடுலர் கிச்சன், அந்த மாடுலர் கிச்சன் வந்து பண்ணியிருப்பாங்க. என்னென்னா வந்து இதில் வந்து தப்பு பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து அதெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டு தண்ணி ஊற்றினாலும் கூட எதுவுமே ஆகாத அந்த அளவுக்கு வந்து நம்ம பண்ணுவோம். அது அதோடய கான்செப்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோலாம் போட்டுட்ருக்கேன். யாருமே வந்து தப்பாக எடுத்துக்க வேண்டாம், இதில் யாருமே வந்து குறை சொல்லலை, யாருமே வந்து நான் தப்பாக சொல்லலை, அது மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து அடுத்தவங்க பற்றி நான் குறை சொல்கிறேன் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா எவ்வளோ அசிங்கமாக இருக்கான்ட்டு நீங்களும் பார்க்கலாம். அந்தளவுக்கு வந்து இருந்தது கிச்சனு, நம்ம வந்து ஒரு டிசைனராக வந்து எப்படி வந்து மாற்றணும் அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா வருவோம். இதில் எலக்ட்ரிக்கல், நெக்ஸ்ட்டு பிளம்பிங், நெக்ஸ்ட் இதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். ஏன்னா இங்கே வந்து சிம்னி வந்து இல்லை அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலாக செட் ஆகாது. நானாக சில வீடியோலாம் வந்து பார்க்கும்போது சிம்னி இல்லாமல் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் என்னென்னா அது வந்து ஒரு காற்றாட்டம் வந்து ஒரு ஃப்ளோவில் இருக்காது, அப்படின்னா இங்கேருந்து வெளியே வந்து போகாது, உள்ளேருந்து மேக்ஸிமம் வெளியேருந்து தான் உள்ளே வரும். அப்போ என்ன ஆகும்னா மீதி இருக்கிற அந்த வுட் ஒர்க் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகும். அதனால வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகுன்னா என்ன, ஆயில் கரெல்லாம் போடும், யாருமே மெயின்டெனன்ஸ் வந்து 99% வந்து யாருமே பண்ண மாட்டாங்க, கம்மியாக வந்து பண்ணுவாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவோம், இதை க்ளோஸ் பண்ணிடுவோம், இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நான் ஒரு ஒரு வீடியோ வந்து தனியாக வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுற ஒர்க்கு மட்டும் தனியாக டீட்டெயிலாக போடுறேன். வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரோல்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க, யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க, ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள்.